ஓம் ஸ்ரீ குருபியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா இன்றளவும் நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண பொருத்தத்தில் மிகப்பெரிய சந்தேகங்கள் ஏன் திருமண பொருத்தம் பார்க்கிறோம் எதற்காக திருமண பொருத்தம் பார்க்கிறோம் இந்த திருமண பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது இன்றளவும் யாருக்கும் புலப்படாத ஒரு எட்டாக்கணியாகவே இருக்கிறது என்பதுதான் நாம் பார்த்தவரை அனுபவ உண்மை என்னுடைய அன்பான அன்பர்களே பத்து பொருத்தத்திற்கும் திருமண வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நட்சத்திரம் என்பது வந்து பொதுவான கூற்று அதுல கிரக பொருத்தங்கள் என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒன்று ஒரு தனி மனிதன் மனைவி அமைவதும் அதே போல் ஒரு மகளாக பிறந்தவள் கணவன் அமைவதையும் அவள் செய்த பாப புண்ணியங்களுடைய நிர்ணயத்தை பொறுத்தே அவளுடைய இல்லறம் இங்கு அமைகிறது அப்போது ஒரு தனி மனித ஆன்மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சுக்கரன் சிறப்பாகவும் அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டீர்களாயின் செவ்வாய் வலுவாகவும் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு வழியில் தோஷம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாகி ரஜ்ஜி பொருத்தம் இல்லை யோனி பொருத்தம் இல்லை இந்த மாதிரி அதனுடைய கான்செப்டை தான் அதிகமாக எடுக்கிறீங்க ஆனால் அதற்காக திருமண பொருத்தம் பார்க்கப்பட்டது அல்ல திருமண பொருத்தத்தினுடைய ஒரு அடிப்படையான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம தெரியாத இரு உறவுகளை இணைப்பதனுடைய வந்து அத்தை மகன் மாமன் மகன் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தெரிந்த உறவுகள் சிறு வயதிலிருந்து பார்த்த உறவுகள் புரிந்த உறவுகளுக்கு நாம திருமண பொருத்தங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை தெரியாத இரண்டு நபர்களை சேர்க்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த திருமண பொருத்தத்தினுடைய அவசியம் வந்து முக்கியமாகது அப்போ நமக்கு வந்து திருமண பொருத்தம் எந்த கிரக சேர்க்கை இருந்தால் கவனித்து செய்யணும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்பவன் களத்திறக்காரகன் அந்த சுக்கரனோடு பாப கிரகங்கள் தொடர்பு பெறக்கூடாது பாப பட்டியல் என்பது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பாபம் செய்ததனுடைய வெளிப்பாடை தவிர இங்கு யாரும் இதற்கு பொறுப்பாக மாட்டார்கள் அப்போ சுக்கரனோடு ராகு தொடர்போ சுக்ரனோடு கேதுவினுடைய தொடர்போ சுக்ரனோடு சூரியனுடைய தொடர்போ சுக்கரனோடு சந்திரனுடைய தொடர்போ இந்த மாதிரியான பகை கிரக தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் கவனித்து செய்யப்பட வேண்டிய ஜாதகம் எவ்வாறு உதாரணமாக சுக்கரனோடு ஒருவருக்கு ராகு தொடர்பு இருக்குன்னா ராகுனாலே மரணத்தை குறிப்பவர் என்ன பண்ணணும்னா இந்த பிரிவு மரணம் இது இல்லாது இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல வந்து வேறு ஜாதி அல்லது வயது வித்தியாசங்கள் இந்த மாதிரியான நிலைப்பாட்டை புகுத்துவதே நல்லது அதே போல சுக்கர கேது கனெக்டட் உள்ள ஆண்மகளுடைய ஜாதகத்துள்ள மனைவிகளுக்கு அடிக்கடி வயிறு உபாதைகள் கர்ப்பப்பை கோளாறுகள் அல்லது குழந்தை தரிப்பதில் தாமதங்கள் இந்த மாதிரி ஜாதகத்தில் சுக்கரனோடு குரு நெருங்கிய பகையில் இருக்கிறாரா என்பதை நாம் கவனித்து செய்ய வேண்டும் அதுபோல சுக்கரனோடு சூரியன் என்ற இணைவு இருந்தாலே புத்திர சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அதுல வந்து ஆண் வாரிசுகள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி மாதிரியான தன்மைகளும் அங்க அதிகமாக ஏற்படுகிறது ஸோ ஒரு தனி மனித ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இந்த நான்கு பகை கிரகங்களுடைய தொடர்புகளை ஏற்படும் பொழுது இந்த பகை கிரகத்திற்கு நாம இணையான ஒரு பெண் ஜாதகத்தை நாம் இணைப்பது ஆண் ஜாதகத்தில் பொருத்தம் பார்ப்பதனுடைய அடிப்படையான உண்மை பொருத்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உச்ச பலமை என்ன அப்படின்னா மன பொருத்தம் அதே போல உடல் ரீதியான பொருத்தம் உடல் ரீதியான பொருத்தம் அப்படின்னா நிறைய பேர் இந்த ரஜ்ஜு அப்படி மூடி பண்ணிடுறாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு ஆண்மகனுடைய தன்மையையும் எண்ணத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்பதா நம்ம என்ன பண்ணனும் இன்னும் ஒரு மகளை நாம அங்கு இணைக்க வேண்டும் அது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களாயின் கலத்திரக்காரகனாக வருபவர் யாருன்னா இந்த செவ்வாய் அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாயோடு சனியினுடைய தொடர்போ அதே போல செவ்வாயோடு சூரியனுடைய தொடர்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோடு கேது ராகுவினுடைய அவர்களுடைய நெருங்கியப்பாக இருக்கும் பொழுது நாம் இவர்களுடைய திருமணத்தை எல்லாம் கவனித்து பண்ணணும் ஏன்னா இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு ஜாதகத்தில் தனித்துவமாக இருந்து இந்த கிரகத்தை ராகுவோ கேதுவோ சனியினுடைய பார்வையோ வரும் பொழுது இருப்பாளருக்குமே நான் சொல்கிறது பொருந்தும் சனியினுடைய பார்வை இந்த கிரக சேர்க்கையில் எப்பொழுதெல்லாம் விழுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்த விதிப்பயனை வந்து சனி அங்கு வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பகை கிரக கூட்டு இருக்கும் பொழுது அங்கு சனியினுடைய பார்வை

ஒருத்தருக்கு தனிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து கோச்சார சனி அந்த சனியை நிச்சயமாக மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது செவ்வாய் சனி வந்து வேறு ஜாதியை புகுத்துகிறது நல்லது செவ்வாய் ராகு அப்படின்னு பொழுது கணவருக்கு வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வித்தியாசத்தை புகுத்தணும் அதாவது ஜாதக ரீதியை நம்ம விதி மாற்றல அந்த விதியிலிருந்து தப்பிப்பதற்கு சில வழிமுறைகளை நாம வாழ்க்கையில கையாண்டாலே நாம நன்றாக இருக்கலாம் என்ன பொறுத்த ஏக ராசில திருமணம் செய்து கூட நல்லா இருக்காங்க ஏக ராசி ஏக நட்சத்திரம் கூட அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறது கிரக பொருத்தம் என்பது ஒரு தனி மனித வாழ்வியல்ல வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல பலனை கொடுக்கும் இருவருடைய தன்மையை புரிப்பதன் வாயிலாகத்தான் நமக்கு நல்ல மாற்றம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அடிப்படையான விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே பரவிடுத்து ராகு கேதுன்னா

புரிஞ்சுக்கணும் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனோடு ராகு கேதுவினுடைய தொடர்பு நெருங்கிய பாகையிலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு ராகு கேது சனி நெருங்கிய பாகையிலும் இருந்தால் இந்த இரண்டு ஜாதகங்களுமே என்ன ஆகிறது அப்படின்னா திருமண வாழ்வு நிர்ணயத்தில் பாதிக்கப்பட்ட தன்மை ஏற்படுகிறது அப்போ இந்த திருமண நிலையை நாம கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் தொடும்பொழுது சனியோ ராகுவோ கேதுவோ தொடும் பொழுது அது பாதிக்கிறது அதனால என்னை பொறுத்த மட்டில் திருமண பொருத்தத்தில் இது மட்டுமே அவசியமாகிறது அதற்கப்புறம் எதற்கெடுத்தாலும் என்ன பண்ணிடுறீங்கன்னா நாங்கள் காலகஸ்தி போனோம் திருநாகேஸ்வரம் போனோம் அங்கே போயிட்டு

ஒருவர் திருமண வாழ்வில் வாழ்கிறார் என்ற அமைப்பு உறுதி சம்பந்தமில்லை என்பதுதான் அடிப்படையான உண்மை இன்றைய ஆன்மீக விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல சிந்திக்க வைத்திருக்கும் மேலும் நாளை ஒரு ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்